டெலிஷியஸ் ஃபுட் ஸ்டோரியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு பேக்கெட் பண்ணி இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். சுகர், கரம் மசாலா தூள், வெறும் மிளகாப்பொடி, தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், உப்பு, வெங்காயம் வந்து நாலு சின்ன, அதாவது சின்ன சைஸ் வெங்காயம் நாலு நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி நாலு, பூண்டு ஒரு 10 பல்ல பூண்டு, ஒரு இன்ச் இஞ்சி, 10 முந்திரி, கசூரி மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூனு, பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம், இவ்வளோதான். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் வெங்காயத்தை போட்டுருங்க. அடுத்து தக்காளி, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, முந்திரி, இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் முதல்ல பட்டர் போட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை, ஏன்னா பட்டர் கருகக்கூடாது. சிம்லேயே வச்சு இது மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதை போட்டுடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட், நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வரட்டும், அதாவது அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா தூள் போட்டுடலாம். அடுத்து வெறும் மிளகா பொடி, குழம்பொடி இருந்தால் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நல்லாவே வரும் டேஸ்ட்டு. போட்டு கலரி விட்டுருங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ஒதுங்க ஆரம்பிக்குது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை போட்டுருங்க. கலரி விட்டுருங்க. இப்போது உப்பு ஃபைனல் செக் பார்த்துருங்க. அடுத்து பன்னீரை போட்டுடலாம். நல்லா எண்ணெய் ஒதுங்க ஆரம்பிச்சிச்சு, இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுடலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஹோம் மேடு, அதையும் நான் உங்களுக்கு எப்படின்னு இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். அடுத்து கசூரி மேத்தியை நல்லா எடுத்து விடுங்க. அது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும், இந்த ஃப்ளேவர் இறங்கணும் அதுக்காக தான். ஓகே, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் பட்டர் மசாலா இஸ் ரெடி டு சர்வ். என்ஜாய் பண்ணுங்கள்.